போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம பார்க்க போறது 12 வகுப்பு தமிழ் சிற்றிலக்கியங்கள். பிரபந்தம் என்ற வடசொல்லுக்கு நன்கு கட்டப்பட்டது என்பது பொருள். பெருங்காப்பியங்களின் உறுப்பாக அமைந்திருந்த தூது, குரம் முதலான பலவும் பிற்காலத்தே தனித்தனி இலக்கிய வகைகளாக உருப்பெற்றன. அவ்வகையில் உருவான இலக்கிய வகைகள் பிற்காலத்தில் சிற்றிலக்கியங்கள் என வழங்கலாயின. பாட்டியல் நூல்கள் சிற்றிலக்கியங்களின் இலக்கணத்தை விளக்கி கூறுகின்றன. பாட்டியல் நூல்களுள் வச்சநந்தி மாலை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நூலாகும். வீரமாமுனிவர் இயற்றிய சதுரகராதியில் பிரபந்தம் 96 என கூறி அவற்றின் பெயர்களையும் குறிப்பிட்டுள்ளார். கோவை, உலா, தூது, கலம்பகம், பிள்ளைத்தமிழ், குறவஞ்சி, அந்தாதி முதலியவை சிற்றிலக்கியங்களுள் சிறப்பானவைகளாக கருதப்படுகின்றன. இறைவன், மன்னன், மக்களுள் சிறந்தோர் முதலானோரின் சிறப்புகளை எடுத்து கூறும் நோக்கிலேயே சிற்றிலக்கியங்கள் எழுதப்பெற்றுள்ளன. காலந்தோறும் தமிழ்த்தாய் புது புது அணிகளை புனைந்து வந்திருக்கிறாள் என்பதற்கு சான்றுகளாய் சிற்றிலக்கியங்கள் திகழ்கின்றன. உலா பார்க்க போகிறோம். நம்ம சிற்றிலக்கியத்தில் ராஜராஜ சோழன் உலா. உலா என்பது சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. பாட்டுடை தலைவன் உலா வருதலை சிறப்பித்து பாடுதலின் இப்பெயர் பெற்றது. உலா என்பதற்கு பவனி வரல் என்பது பொருள். தலைவன் வீதியில் உலா வர அவனை பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் என்னும் 7 வகை பருவ மகளிரும் கண்டு காதல் கொள்வதை கூறுவது உலா என்னும் சிற்றிலக்கியம் ஆகும். இது அதாவது உலா வந்து கலிவெண்பாவால் ஏற்றப்படும். இவ்விலக்கியம் உலாபுரம் எனவும் வழங்கப்படும். பாட்டுடை தலைவன் சிறப்பு நீராடல் ஒப்பனை செய்தல் பரிவாரங்கள் புடைசூழ தன் ஊர்தியில் ஏறி உலாவரல் ஆகியவற்றை உலாவின் முன்னிலை எனவும், உலாவரும் தலைவனை கண்டு காதல் கொண்ட 7 பருவ மகளிர் தனித்தனியாக கூறுவன உலாவின் பின்னிலை எனவும் கூறுவர். 7 பருவ பெண்களின் வயது முறையை பின்வருமாறு கூறுவர். பேதை வயது 5 முதல் 7 வயது வரைக்கும், பெதும்பை 8 முதல் 11, மங்கை 12 முதல் 13, மடந்தை 14 முதல் 19, அறிவை 20 லிருந்து 25, தெரிவை 26 முதல் 32, பேரிளம்பெண் 33 முதல் 40. ராஜராஜ சோழன் உலாவை பாடியவர் வந்து வட்டக்கூத்தர். இவர் வந்து கவி சக்கரவர்த்தி, கவி ராட்சசன் என்றெல்லாம் புகழப்படும் ஒட்டக்கூத்தர். விக்ரம சோழன், 2 குலோத்துங்கன், 2 ராஜராஜ சோழன் ஆகிய 3 மன்னர்களின் அவையிலும் செல்வாக்கோடு விளங்கியவர். அம்மூவரை பற்றியும் அவர் பாடிய 3 உலாக்களும் மூவருலா எனப்படுகிறது. தக்கையாக பரணி, குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் முதலிய இவர் இயற்றிய வேறு நூல்கள் ஆகும். கூத்தர் என்பது இவர் இயற்பெயர். ஒட்டம், ஒட்டம் என்பது பந்தயம். அந்த பந்தயம் வைத்து பாடுவதில் வல்லவர் ஆதலால் இவர் ஒட்டக்கூத்தர் என அழைக்கப்பட்டார். இவரது காலம் வந்து 12 நூற்றாண்டு. ராஜராஜ சோழனுலா. வாயிலும் வாசலிலும் மாளிகையும் மாளிகையும் சாலையும் ஆலயமும் மண்டபமும் சூளிகையும், சூளிகை என்பது நிலாமுற்றும், எம்மருங்கு தோரணமும், எல்லா இடத்துலையும் அந்த அலங்காரமாக கட்டியிருக்கிற தோரணமும், சாளரமும், சாளரம் என்பது பல கனி, தெற்றியும், தெற்றி என்பது திண்ணையை குறிக்கிறது, மாடமும், ஆடரங்கும், ஆடரங்கு என்பது ஆடல் அரங்கம், செய்குன்றும், குன்று குன்றும், சுற்றிய பாங்கரு தோன்றாமே, அதாவது சுற்றி இருக்கிற இடங்கள்னு தோணாமல் பெண்கள் எல்லாம் இந்த ராஜராஜன் வந்து உலாவரத்தை பார்க்கறதுக்கு குழுமி இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பற்றி, அந்த பெண்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் பற்றி மயங்கி, மனம் மயங்கி, மருகில் பிணங்கி, மருகு என்பது இங்கே தெரு, தெருவில் மாறுபட்டு, பிணங்கி என்பது மாறுபட்டு, வணங்கி உயங்கி, உயங்கி என்பது மனம் வருந்தி, ஒருவருக்கொருவர்
ஒருவருக்கொருவர் அப்படி இருந்தாங்க. அந்த பெண்கள் எல்லாம் ராஜராஜன் சோழன் வந்து உலா வரும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. தயங்கி இழையீர், நல்ல அணிகலன்களை அணிந்த பெண்களே, குழாங்களின் கூற்று. தற்கோடி யோர் இரண்டு கொண்டு சதகோடி கற்கோடி செற்ற கிளை சிலை காணீர். அதாவது தன்னுடைய வில்லின் இரு முனைகளையும் கட்டி கற்கோடி வென்ற சற்ற என்பது வென்ற, அதாவது கற்கோடி என்பது கோடிக்கணக்கான கல்களை எரிந்த சதகோடி நூறு முனைகளுடைய இந்திரனுடைய வஜ்ரப்படையே வென்ற சிலைக்காணீர்னா இந்த வில்லினை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. முற்கோழி வட்ட மகோததி வேவ ஒருவாளி விட்ட திருக்கொற்ற வில் காணீர். அதாவது முற்கோழி முன்னர் வளைத்த இந்த வில்லானது வட்ட மகோததி, அந்த வட்டமான இந்த பெருங்கடல்கள்லாம் சூழ்ந்த உலகத்தில் அந்த பெருங்கடல்லாம் வற்ற ஒரு வாளி ஒரு அம்பினை விட்ட திருக்கொற்ற இந்த பெரிய வெற்றியை பெற்ற இந்த வில்லை காணீர் அப்படின்னு சொல்கிறாங்க. வெட்டினா மலையனை வெட்டி அப்படின்னு இங்கே குறிக்கிறது. சுழியிட்ட காவிரிக்கு சூநாடு வாழ, அந்த காவிரிக்கு சோழ நாடு வாழ வழிவிட்ட மலையை வெட்டி வழிவிட்ட வாழ்காண வாரீர், இந்த வேந்தனது வாளினை காண வாரீர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒழிய மதியெறிந்து வல்லேற்று வானெறிந்து தாங்கும் பதியெறிந்த கொற்றவால் பாரீர். அதாவது சந்திரனை, மதினா சந்திரன், சந்திரனை வென்று வல்லேற்று வானெறிந்து, அதாவது வலிய மேகத்தை எரிந்து அந்த வானத்தில் அசைகின்ற நகரத்தையும் வென்று பதியறிந்த அப்படின்னா அந்த அசைகின்ற நகரம், கொற்றவால் அந்த வென்ற வாளை பாரீர், அந்த வென்ற வாளினை பார்க்க வாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உதியர்ன்றா இங்கே சேரர் இனத்தை குறிக்கிறது. இடப்புண்ட, அதாவது பேரிஞ்சி, இடப்புண்ட பேரிஞ்சி அப்படின்னா சேரருடைய மதில்கள் எல்லாம் வந்து இடிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு பேர்க்கப்பட்ட. வஞ்சியிட்ட கடப்ப முது முரசங்காணீர், அதாவது வஞ்சி நகரத்தில் அதெல்லாம் பேர்க்கப்பட்டதுனால அவங்கள வந்து திரையாக கொடுத்தாங்க. எதுனா கடம்ப முது முரசம், அதாவது பழைய கடம்பு மரத்தாலான முரசத்தை கொடுத்தாங்க, அதை பார்க்க நீங்களெல்லாம் வாரீர் அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுப்ப தரை கொண்ட வேற்றரச தஞ்சென்னி பொன்னி கரை கண்ட போர் முரசங்காணீர். அதாவது கொடுப்ப தரை கொண்ட வேற்றரசர், அதாவது போரில் தோற்ற அரசர்கள், சிற்றரசர்களோ பேரரசர்களோ, அவங்க வந்து அந்த அதுக்கு ஈடா கொடுக்கறதுக்காக தன் சென்னி தன்னுடைய தலையில் பொன்னி கரை கண்ட போர் முரசங்காணீர், தன்னுடைய தலையில் காவிரி கரையில் அணை கட்ட அந்த அரசர்களே செய்ததுக்காக போர் முரசு வந்து அங்கே வந்து அறிவித்த அந்த முரசம் காணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரதம்னா உண்மை, பவித்ரம்னா தூய்மை, விசயன்னா வெற்றி. படை பரசுராமன் கவித்த வபிடேங்கங்காணீர், அதாவது படை பரசுராமன் என்பது மழுவாயுதத்தை கொண்ட பரசுராமன், கவித்த வபிடேகங்காணீர்னா அந்த கிரீடத்தை பாருங்கள் அப்படின்றாங்க. தவித்துலகில் துன்பம் நிறைந்த இந்த உலகத்தில் மூவெழுக்கால், அதாவது மூன்று ஏழு காலத்துலேயும் எக்கோக்களையும் எல்லா அரசர்களையும், கோ என்பது இங்கு அரசர்களையும் முடித்த வென்ற, அதாவது முடித்த கொன்ற அவனி இந்த உலகத்தில் கொண்ட அந்த மூவேழு கால் கொண்ட அந்த கொன்று அந்த அரசர்கள்லாம் அணிந்திருந்த அந்த முடிமணிகள்லாம் பாருங்க, முடி பாரீர், அந்த முடிமணிகள்லாம் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
தாவி வரப்பு மலைசூழ் வரவாயிரங்கண் பரப்பு ஒரு வேங்கை பாரீர். அதாவது தாவி வரப்பு மலைசூழ் இந்த மேருமலையை குறிக்கிறது. இங்கே அந்த மேருமலையை சுற்றி அந்த ஆயிரங்கண் பரப்புமோர், அதாவது இந்திரனுடைய ஆயிரங்கண் பரப்பும் அந்த வேங்கை, வேங்கை என்பது இங்கே வந்து இந்த சோழனுடைய வில் சின்னத்தை குறிக்கிறது. அந்த வில் சின்னத்தை வந்து பாருங்க அப்படின்றாங்க. புறக்க நின்று உடம் அம்பரம் அடங்க ஓங்கி உயர் அண்ட கூடம் பொருவும் குடை பாரீர் அப்படின்றாங்க. புறக்க என்பது மக்களை பாதுகாக்க, நின்று ஊடு அம்பரம் அடங்க அந்த உலகம் பெரிய வானமெல்லாம் அடங்க, ஓங்கி என்பது உயர்ந்து, உயர் அண்ட கூடம் அந்த உயர் அண்ட கூடம் போன்ற பொருவும் என்பது போன்ற குடை, அந்த வேந்தனது குடை வெண்குடையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடல் பெருமாள் வேந்து முன்போத பின்பு வரும் பெருமாள் வந்தனன் பாரீர். அதாவது கூடர் என்பது இங்கே காவேரி பூம்பட்டிடத்தை குறிக்கிறது. பெருமாள் வேந்து முன்போத, அதாவது இந்த பெருமாள் வேந்தன் இந்த பேரரசனானவன், சிற்றரசர்கள்லாம் முன்னாடி போவோ இவர் வந்து பின்னாடி வந்தார், அதை வந்து நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்பாடலியற்றியவர் வந்து ஒட்டக்கூத்தர். இலக்கணம் வாயிலும் மாளிகையும் உம்னு தொடர்ந்து வரத்தினால் இது வந்து எண்ணும்மை. எம் மருங்கும் ஒரே ஒரு உம் வரத்தினால் இது வந்து முற்றும்மை. மாடமும் ஆடரங்கும் ரெண்டு உம்மு தொடர்ந்து வரத்தினால எண்ணும்மை. செய்குன்று ஆடரங்கு இது வந்து முக்காலத்தையும் குறிக்கிறது. இந்த ரெண்டு வந்து செய்கின்ற குன்று, செய்யும் குன்று, செய்யப்போ போகும் குன்று அப்படின்னு சொல்லிட்டு மூணு காலத்தையும் குறிக்கிறதுனால வந்து இது ரெண்டு வந்து வினைத்தொகைகள். சுற்றிய பாங்கர் பெயரச்சம் மயங்கி பிணங்கி வணங்கி உயங்கி இதெல்லாம் வந்து வினையச்சங்கள். செற்ற சிலை அதாவது வென்ற இந்த சிலை அப்படின்னு வரதுனால பெயரச்சம். காணீர் காணுங்கள் அப்படின்னு ஏவலா சொல்றதுனால வந்து இது வந்து ஏவல் வினைமுற்று. சோநாடு சோநாடு என்பது சோழ நாடு என்பதன் மருவு மொழி. விட்டவால் அப்படின்றது வந்து பெயரச்சம். மதி எரிந்து வான் எரிந்து மதியை எரிந்து வானை எரிந்து இரண்டாம் வேற்றுமை தொகைகள். தூங்கும் பதி இம்னு முடிஞ்சு வரதுனால இது வந்து செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு பெயரச்சமாக வருது. இது பேரிஞ்சி முதுமுரசம் அதாவது பெருமை கூட்டல் அஞ்சி முதுமை கூட்டல் முரசம் அப்படின்னு வரதுனால பண்பு தொகைகள். போர் முரசம் அதாவது போரின் கண் முரசம் அப்படின்னு வரதுனால ஏழாம் வேற்றுமை உருவும் பயனும் உணர்த்தொக்க தொகை. போரின் கண் அரைந்த முரசம் அப்படின்னு வரதுனால வந்து இது உடன்தொக்க தொகையாக மாறுச்சு. தரை என்பது இங்கே வந்து நாட்டை குறிக்கிறதுனால இது வந்து ஆகு பெயர். படை பரசுராமன் அதாவது படையாகிய மழுவாயுதத்தை கொண்ட பரசுராமன் அப்படின்னு வரதுனால வந்து இது வந்து இரண்டாம் வேற்றுமை தொகையோட உருவும் பயனும் உடன்தொக்க தொகையாக வந்தது. பொருவுங்குடை வரும் பெருமாள் ரெண்டு வந்து இம்மு இம்முன் முடியதுனால் இது வந்து செய்யும் இனம் என்னும் வாய்ப்பாட்டு பெயரச்சங்கள். ஓங்கியுயர் ஓங்கி என்பதும் உயர் என்பதும் ஒரே அர்த்தத்தில் கொடுக்கிறதுனால இது வந்து ஒரு பொருட்பன்மொழி. உயர் அண்டம் இது மூன்று காலத்தையும் குறிக்கிறதுனால இது வந்து வினைத்தொகை. நன்றி, வணக்கம்.